எனக்கு பொறுத்த வரைக்கும் அதான் இந்த மாதிரி ஒரு கேப்டன் ரூல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேப்டன் ரூல் பல பல போட்டிகள்ல கூட அந்த ஒரு ரைவல்ரின்றது கிரவுண்ட்ல ஸ்போர்ட் ரைவல்ரி தாண்டின உடனே அந்த எதிரணிய தலைவர் தோல்ல கை போட்டுட்டு பேசுறதாகட்டும் இதெல்லாம் ஹியூமன் லெசன்ஸ். நீங்க அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய கிரிக்கெட் இல்ல மார்க்கெட் கிரிக்கெட், எனக்கு கிரிக்கெட் தெரியாதுங்க. நான் அவரை பார்த்து அவர் விஷயங்களை பார்த்து ஹியூமனா நான் எப்படி இருக்கான லெசன்ஸ் கத்துக்கிறதுக்கு வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஆல் கோ எல்லாருக்குமே சோக தரக்கூடிய வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட ஃபார்மர் கேப்டன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து. இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க சார்? இல்ல சார், அதாவது எவ்ரி ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு டே இருக்கு. அவர் பீக்ல பிரைம்ல இருக்கும் போது கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் போறது அவங்களுக்கு பெரிய பெருமை தான் அது. அண்ட் தோனிக்கு இட்ஸ் அ டஃப் டிசிஷன் தான். என்னன்னா 1.5 வருஷம் விளையாடல, கடைசியா விளையாட மேட்ச் என்ன மேட்ச் நமக்கு தெரியும், செமிஃபைனல் நியூசிலாந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவருக்கு மேபி ஒரு T20 வேர்ல்டு கப் இருக்கு, நிச்சயமா வந்து நம்ம ஃபேர்வெல் இதுவாவது தோனி இருக்க போறாரு, இந்த T20 டீம்ல இருப்பாரு, விளையாடணும், அந்த ப்ரெஷர்லாம் இருந்ததுன்னா மேபி உட் ட்ரை. பட் அவர் ஐ திங்க் ஹி மேட் இஸ் மைண்ட் வெரி கிளியர், இல்ல ஐ டிசைட் ஐ எம் ரிட்டையரிங், நான் வந்து திஸ் இஸ் மை டே அப்படின்னு சொல்லிட்டதுனால அந்த கிரிக்கெட்டருக்கு தான் பிரைம்ல இருக்கும் போதே தான் என்னன்றது அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா தோனியை பொறுத்த மட்டும் நீங்க இந்த விஷயம் கவனிச்சே ஆகணும். தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவு, அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு தெரியும் நம்ம லெவல் எவ்வளோ, நம்ம இப்படி பண்றோம். இப்ப ஐபிஎல்ல சிஎஸ்கே விளையாட போறாரு, சிஎஸ்கே டீம் போறாரு அடுத்தது. சரி, நமக்கு ஐபிஎல் இஸ் கோனு பி தர் இஸ் கோனு ஷோ இஸ் கிளாஸ், அந்த இடத்துல அந்த மாஸ் எல்லாமே காட்டதா போறாரு. ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான் தோனின்றவருக்கு முடிஞ்சிருக்கே தவிர கிரிக்கெட்ல இருந்து மொத்தமா அவர் போயிடல. பட் அதுவே ஒரு எமோஷனல் டிசிஷன், அவர் எவ்வளவு அழுதாரு, எவ்வளவு வருத்தப்பட்டார், எவ்வளவுன்றதெல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் சாட்சி வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு பிளேயருக்கு நிச்சயமா ஒரு கஷ்டமான விஷயம் தாங்க, என்னைக்காக இருந்தாலும் தன்னுடைய இன்னையோட என்னோட ஒரு ஒன்று ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்டாஃப் நீங்க பாத்தீங்கன்னா 58 இயர்ஸ் ஆஃபீஸ்ல இருக்கும்போது கடைசி நாள் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு பிரியா விடைன்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் கண்ணீர் மல்கா அவர் வழியாச்சு வைப்பாங்க. 40-50 வருஷம் சர்வ் பண்ணி இவ்வளவு செய்யற வரைக்கும் அப்படின்னா ஒரு பேஷனேட்டா ஒரு டிசிஷன்னா ஒரு ஸ்போர்ட்ல இருக்கிறவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கலாம். இட்ஸ் அ டஃப் டிசிஷன் தட் தோனி ஹஸ் டேக்கன். பட் அவருக்கு எடுத்த டிசிஷன் நம்ம மதிக்கணும், அவர் மிச்சம் எந்த டிசிஷன் எடுத்தாலும் மதிக்கணும். லாஸ்ட் ஓவர் ஜோகிந்தர் சர்மாட்ட கொடுத்தப்ப என்னமா டிசிஷன் எடுக்கிறாரு யார் ஜோகிந்தர் கிட்டணும், அந்த மாதிரி அவர் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் அவருக்கு அவர் அக்செப்ட் பண்ணும். நீங்க என்னைக்கு நான் வந்து 17-29 அந்த கிரீஸ்ல ரீச் பண்ண முடியலையோ நான் வந்து அந்த ரீச் பண்ணாம போனா அப்பயே என்னோட ரிட்டையர்மெண்ட் தாங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட ரீகால் பண்ணி பார்ப்போம். ஒரு 3 வருஷம் முன்னாடியே தோனி ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல எப்ப ரிட்டையர்மெண்ட் கேட்டப்போ அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் கூட்டு தோல்ல கை போட்டு தோனி கேட்பாரு, நான் நேரம் ஓட முடியுமா, நான் அப்பயே அந்த சைட் கிரீஸ் ரீச் ஆவேனாலாம் பேசுவாரு. ஆமா, உங்களால எல்லாம் முடியும், அப்ப நான் எதுக்கு நான் அடுத்த வாழ்க்கை பிறகு விளையாடுவேன்னு சொன்னாரு. மேபி அந்த கிரீஸ் அந்த டைத்துல ரீச் ஆகாதது அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம், ஓ நம்மளால ரீச் பண்ண முடியல, ஒருவேளை நம்ம சொன்ன அந்த டைம் இதுதானா, ரைட் ஃபேர் எனஃப், நான் ஐம் டேக்கிங் கால்னு. இன்னைக்கு நேத்து இல்ல பிரதர், நீங்க தான் 1.5 வருஷம் வெயிட் பண்ணீங்க, நான் 17-29 அந்த மொமெண்ட் ரன் அவுட் ஆன உடனே கன்சிடர் மீ அஸ் ரிட்டையர்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு என்னோட இன்டர்பிரேஷன். இது நான் வந்து இண்டிவிஜுவல் இன்டர்பிரேஷன். பின்னாடியே நம்ம பந்த் ரெட்டியா வச்சிருக்காங்க, எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் தான். சோ தோனி விளையாடுவாரான்றது மிகப்பெரிய க்வெஸ்சன். மேபி ஒரு ஃபேரல் மேட்ச் கொடுக்கலாம், ஜார்க்கண்ட் சிஎம் கேட்டிருக்காரு பாருங்க, எங்க ஊர்லயே ஒரு ஃபேரல் மேட்ச் நடத்துங்க, தோனியை வச்சிருக்காங்க, அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னொன்னு நடக்க போற மாதிரியே தெரியலையே, உங்களுக்கு அடுத்ததா இப்ப போஸ்ட்போன் சொல்லிட்டாங்க. இதுக்கடுத்து இந்தியா போறதுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எல்லாம் 5 டெஸ்ட் சீரீஸ் 4 டெஸ்ட் சீரீஸ், இதுக்கப்புறம் தோனி எப்ப விளையாடி எப்ப பண்ண போறாரு. சோ பார்த்தாரு அவரு ரொம்ப தெளிவா, ஐ வில் பிளே ஐபிஎல். அப்ப என்னன்னா இப்ப பாருங்க, இந்த ஐபிஎல் விளையாடும் போது சிஎஸ்கே கேப்டன் பண்ணும்போது தோனிக்கு பிரஷரே கிடையாது,
இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஐபிஎல் ஆடும் போது தோனிக்கு எப்படியா டீம்ல கம்பேக் பண்ணணும், இந்த இடத்துல ரன் அடிக்கணும், இந்த இடத்துல ஒரு 20 பால்ல 40 அடிக்கணும், 50 அடிக்கணும்ன்ற பிரஷரோட ஆட விடுவாங்க. இப்ப தோனிக்கு எந்த பிரஷரோட நானும் பேர் ஒன்று நீ என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா இங்கதான். சோ அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்க நம்ம பயங்கரமா பண்ணணும்ன்ற பிரஷரை தம் மேல எடுத்துட்டாங்க. ரொம்ப கூலா அதை நகர்த்தி வச்சுட்டு வெறும் சிஎஸ்கேக்காகவும் தன் சார்ந்த அந்த பிளேயர்கள் அவங்க இப்ப எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் விளையாட போறாங்க சிஎஸ்கேல, சின்ன சின்ன பசங்களாம் கூட பெஞ்ச ஷேர் பண்ண போறாங்க. நம்ம பசங்களே பார்த்தோம், நம்ம விக்கெட் கீப்பர் ஜெகதீஷ் எல்லாருமே இருக்கு, இவங்களுக்கு ஒரு லேர்னிங். இப்ப தோனியோட கூடியே இருந்து நிறைய கத்துக்கச்சு. நாளைக்கான இப்போ நம்ம சீமாஸே, நம்ம ரெண்டு மெயின் சீமாஸும் நம்ம கிட்டதான் இருக்காங்க, பிரதுல் தாக்கூரும் சரி இவங்களும் சரி. சோ இவங்க தான் தோனியோட இருந்து இருந்து கத்துக்கிட்டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வரும்போது ரொம்ப நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் கமாடிட்டியா ஆவாங்க அப்படின்றது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கிடையாது 83 வந்து ஒண்ணுமே இல்லாத இந்தியாவை கொண்டு போய் வேர்ல்ட் கப் ஜெயிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட்டர் எங்கேயோ ஒரு அரியானாலே வந்தவர். அப்போ கபில் தேவ் அப்படின்னும் போது ஐயோ வேர்ல்டுல நம்மளால ஒரு ஃபாஸ்ட் பாலர் வர முடியுமா நினைச்ச காலத்துல வந்தாரு. அப்ப கபில் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் சொல்லும்போது கண்ணு தண்ணி, இனிமே இந்தியாவுக்கு வேற ஃபாஸ்ட் பாலர் இல்லை, அவ்வளவுதான் இந்தியா முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோம். கவாஸ்கர் முடிஞ்சப்ப அதே தான் சொன்னோம், சச்சின் டெண்டுல்கருக்கு அதே தான் சொன்னோம், ஒரு லக்ஷ்மனுக்கு சொன்னோம், கங்குலிக்கு சொன்னோம், திராவிடுக்கும் சொன்னோம். பட் அதாவது கிங் மேக்கம் கிங் மேக்கோ கிங்டம் வில் ஸ்டே ஃபார் எவர் ஒரு பழமொழி இருக்கு. ஸோ எத்தனை ராஜாக்கள் மாறி போனாலும் அந்த அரியணை அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்து இப்போ நீங்க விராட் கோலியோ ரோஹித்தோ வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் எந்த விதத்தையும் குறைச்சவங்க இல்லை. பட் என்னன்னா காலப்போக்கு அவங்க கத்துப்பாங்க, ஏன்னா இவங்க கூட புதுசாக இல்லைன்னு கத்துட்டு வரல, தோனியிடமிருந்து பயின்றதுதான். இப்போ விராட் கோலியோ ரோஹித்தோ ரொம்ப வருஷமா தோனியோட இருந்தவங்க தான். ஸோ தோனியோட மைண்ட் செட் தெரியும், தோனி எப்படின்றதுலாம் நிச்சயமா தெரியும். இன்ஃபேக்ட் தோனி எந்த அளவுக்குனா எதிரணி விக்கெட் கீப்பருக்கு காலையில உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, நீ மத்தியான மேட்ச்க்கு எப்படி விக்கெட் கீப்பர் டிப்ஸ் எல்லாம். சோ அந்த அளவுக்கு ஒரு மெக்டானிமஸ் கிரிக்கெட் ஸ்போர்ட்டை ஸ்போர்ட்டா பார்த்தாரு, ஒரு ரைவல் ஸ்போர்ட்டா அதை பார்க்கவே இல்லை. சோ அந்த மாதிரி நீ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, அவர் உடனே மேட்சஸ் பார்க்கும் போது அவரை பத்தின விஷயங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். சிஎஸ்கேவோட இருக்காரு, இப்ப 2 வருஷம் விளையாட போறாங்க சொல்லியிருக்காங்க, 2021-22 வரைக்குமே தோனி கேப்டன்சி இருக்கும் சொல்லியிருக்காரு சிஇஓ. சோ அது முடிச்சு 2023ல மேபி ஒரு மென்டார் கோச் ஆகலாம். இது ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சிஎஸ்கே சோ ஸ்போர்ட்டோட தோனிக்கான பந்தம் இருந்துகிட்டே இருக்கும் தரலாம், அது என்னைக்குமே மிஸ் ஆகாது. சோ அது அந்த அந்த வாழ்க்கை அதோடய தொடர்ந்து கவாஸ்டே கூட எடுத்துக்கோங்க, ஒரு காமன் கேட்டரா இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்காரு, கபில் தேவ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காரு, கங்குலி ஒரு கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேட்டர். சோ இந்த விளையாட்டை தொட்டவர்கள் விளையாட்டை விட்டு வெளில போயிட மாட்டாங்க, உள்ளே இருந்து பல எக்ஸ்ட்ராஸ் இன்னமும் குரூம் பண்ணிட்டு இருப்பாங்கன்றது எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே ஓகே சார். சார் இப்போ மேட்ச் நடக்கும் போது பாத்தீங்கன்னா நடுவுல வந்துட்டு கோலியா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது பிளேயர்ஸா இருக்கட்டும் கண்டிப்பா தோனியோட அட்வைஸ் வந்து எடுப்பாங்க. சோ இனிமேட்டு அந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் வந்து மிஸ் ஆகுமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். அதாவது தோனிஸ் வண்டர்ஃபுல், டீம்ல யார் வீட்டுல ஒரு பெரியவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்மார்ட்டான பெரியவர், எந்த கஷ்டத்தையும் அவர் டக்குன்னு ஐடியால கூட்டு வரவர்னா அவர் வீட்டுல இருக்க வரைக்கும் நம்ம கேட்க போறோம். அவர் வெளியூர் போயிட்டாரோ இல்ல வீட்டுல இல்ல வெளியே எங்கோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அடுத்து யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்க போறோம். பட் அந்த அனுபவம் பாடம் இருக்குல்ல, அவர் இருந்த ட்ரெஸ்ஸிங் ரூம், அவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள், பல விஷயங்கள் உங்களுக்கு பாடமா மிஸ் ஆகும். இந்த விரலும் ஒரே விரல் இல்லை, நாளைக்கு தோனியோடவும் ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங்ல ஸ்பீடா இருக்க இன்னொருத்தர் கூட வரலாம். அதே தான் தோனியும் சொல்லியிருக்காரு, நான் சீக்கிரம் போனா அடுத்த அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு தோனி. பட் தோனியோட பிளேஸா ஃபீல் பண்ண முடியாதுதான், ஏன்னா அந்த ஒரு பிரசன்ஸ் ஆகும். இப்ப வேர்ல்ட் கப் யோசிச்சு பாருங்க, வேர்ல்ட் கப் 2011ல வென் தோனி வாஸ் தேர், அப்போ வந்து அந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா யுவராஜ் ரன் அடிக்கிறாரு, ரைனா அடிக்கிறாரு, கம்பீர் அடிக்கிறாரு, அந்த சீரீஸ்ல தோனி ரன்னே அடிக்கல, எந்த மேட்சுமே கிளிக் ஆகல பெருசு. ஆனா பைனல்ஸ்ல ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ண இருக்கும் போது ரொம்பவும் யோசிக்காம நேரா ஒரு செகண்ட் ராப்ல வந்துடுறாரு, வேற யாராவது இருந்தாலும் சேஃபா என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ் அனுப்பிச்சு தான் கடைசி அவர் ஆனா தோனி இட்டு நான் அடிக்கிற என்னால முடியும்னு சொல்லிட்டு இறங்கி போய் டிசிஷன் எடுத்து அங்க உள்ள போற தோனி ஜெயிச்சு கொடுத்து கடைசியில மேட்சை முடிக்கிற, அதுதான் அந்த மாதிரியான டிசிஷன் மேக்கிங் தான் வந்து தோனி கிட்ட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த மாதிரி தைரியமா பிளாக் பாயிண்ட் எத்தனை சேர் எடுக்க போறாங்க இனிமே வருது தெரியல எனக்கு, பட் வருவாங்க. இப்ப தோனி கிட்ட இருந்து அந்த லெகசில வந்துட்டே இருப்பாங்க, தோனி கூட விளையாடினவங்க அவங்க அவங்க கிட்ட கத்துக்கிறது இவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்றாங்க, அவங்க அடுத்த ஜெனரேஷன் பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் தோனியும் ஏதோ ஒரு விதத்துல கிரிக்கெட்டோட அசோசியேட் ஆயிருக்க போறாரு, நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அந்த தோனிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் will be there in the team. ஓகே 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 சார். சோ இப்போ தோனியோட ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷாக்கிங் நியூஸா வந்து ரைனாவும் நானும் ரிட்டையர் ஆகிறேன், ஐ வில் ஃபாலோ யூ தோனி அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு. சோ இது இன்னொரு டபுள் ஷாக்கா வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் எப்படி பாக்குறாங்க சார்? இல்ல சார், ஒரு விஷயம் உங்களுக்கு ரைனா விஷயத்துல எனக்கு பெரிய ஷாக், ஏன்னா ஒரு 2-3 வருஷமாவே அவுட் ஆஃப் ஃபேவர் இந்தியன் டீம்ல கன்சிடர் பண்றதுக்கு ரைனாவை.
அது அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லலாம். ரொம்ப நாளாவே அவர் இல்ல, ஏன்னா அந்த ஸ்லாட் அவருக்கான அந்த மிடில் ஆர்டர் ஸ்லாட் இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டைட். அதாவது நம்ம அந்த ஒன் டே ஆகட்டும், T20 ஆகட்டும், இல்ல டெஸ்ட் மேட்ச் ஆகட்டும், நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்டிங் ஆர்டர் இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி ஸ்ட்ராங். தோனி கேஸ்ல நமக்கு இன்னமும் அந்த ஒரு விக்கெட் கீப்பர் கிடைக்கல, இன்னமும் அந்த ரிஷப் பந்த ட்ரை பண்றோம் முடியல, பார்த்திப் பட்டேலும் வராது முடியல, தினேஷ் கார்த்திக் அந்த பிரிங்க் ஆஃப் ஏஜ் கேட்ச் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இன்னமும் அந்த இடம் காலி. அதுவும் என்ன, ஒரு ஆடம் கிறிஸ்ட் மாதிரி அடிச்சு ஆடக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தோனியா இருந்தாரு. பட் ரைனா கேஸ் அப்படின்னா ரைனா குறிச்சுன்னா ஸ்டம்ப் இருந்தது ஃபார்ம்ல, நம்ம தெரிஞ்சுக்கிறதா மூணு வருஷமா. போன வேர்ல்ட் கப்லயே கூட பாத்தீங்கன்னா அந்த 30 ப்ராபபிலிட்டியே இல்ல, 30லயே இல்ல, ஃபர்கெட் த லாஸ்ட் 15, அது பேக் 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 பண்ணிட்டு போன அந்த 16 பேர் இல்லாம 30லயே ரைனா இல்லாதது வச்சு அவருக்கு தெரியும் அவுட் ஆஃப் ஃபேவர். ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் வென் ஹி கால்ஸ் ஹிஸ் ரிட்டையர்மென்ட். பட் அதுக்காக ரைனாவோட அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஆஃப்டர் கங்குலி நம்ம ஒரு ஃபிளாம்பாயின் லெஃப்ட் ஹேண்டர் பார்த்தோம்னா அது ரைனா தான். அந்த ஈஸ் அட் விச் கிளியர் பண்றது இந்த கிரவுண்ட்ல, என்ன கிரவுண்டா இருந்தாலும் அது வந்து அதை கிளியர் பண்ற கெப்பாசிட்டி சில ஒரு சில பேட்ஸ்மேன் இருக்கு, அதுல ரைனா ஒண்ணு. சரி ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் சொல்லலாம், T20 ஒன் டே டெஸ்ட் மேட்ச் எல்லாத்திலயும் செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா அப்ப அவரோட கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் டெபுல செஞ்சுரி அடிக்கிறாருன்னா அப்ப ரைனாவோட கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரி அவர் ஃபார்ம்ன்றது எல்லாருக்கும் கிராஸ் இருக்கும், ஏறும் இறங்கும் ஸ்டம்ப் ஆகும், பட் அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் ரைனா இஸ் அ ஃபினாமினல் பேட்ஸ்மேன். இன்னொன்று சிஎஸ்கேவோட நீங்க எடுத்துக்கோங்களேன், ஆல் த இன்னிங்ஸ் தட் ஹி ஹஸ் பிளேட் எல்லா மேட்சுமே சிஎஸ்கேக்கு கிவன் ஹிஸ் லைஃப். ரைனாவை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, சிஎஸ்கேல எல்லா இடத்தையும் விளையாடிருக்காரு, பா ஓப்பனிங் ஆடிருக்காரு, மிடில் ஆர்டர் ஆடிருக்காரு, ஒன் டிராப் டூ டிராப் ஆடிருக்காரு, போலிங் போட்டிருக்காரு. இன்னொன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து பேட்டிங் 30 அடிச்சாருன்னு ஃபீல்டிங் ஒரு 20 தடுப்பாரு. அவரால் மிச்சம் மோட்டிவேட் எதுவும் சிஎஸ்கே மாதிரி டீம்ல என்னன்னா எல்லாருமே 35 மேல 38 மேலன்னு குறை சொல்லக்கூடிய ஒரு சிஎஸ்கே டீம்ல ரைனா மாதிரி ஒரு ஃபீல்டர் வந்து ஸ்டாண்டர்ட செட் பண்றாரு. அப்ப அவரை பார்த்த உடனே வயசான ஒரு 35 தாண்டி கிரிக்கெட் கூட ரைனா பண்ற நம்மளும் பண்றோம் சொல்லிட்டு அந்த ஒரு டீம் ஒரு மொமெண்டம் செட் பண்றாரு. இதுதான் ரைனாவோட ஸ்பெஷாலிட்டி. சோ ஆப்வியஸ்லி தோனியோட டிவிலேஜ் சொல்றோம், டீம்ல இருக்கும்போது தோனியோட டிவிலேஜ் ப்ளூ ஜெர்சில, இங்கேயும் வந்து தோனியோடயே தான் இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பா தோனி அப்படின்னும் போது தானும் அதை தொடர்ந்து அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பார்க்க முடியாதுதான், பட் அகெயின் ஒரு சந்தோஷம் என்னன்னா இதே ரைனாவை நம்ம திருப்பியும் வந்து சிஎஸ்கேல பார்க்க போறோம். இப்ப இன்னும் அதே நான் சொன்ன அதே கருத்தும், எந்த ப்ரெஷரும் இல்லாம நான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தேன், நான் இனி எதையும் எதிர்பார்க்கல, நான் இனி சிஎஸ்கேக்கு ஃப்ரீ ஃப்ளோவா ஆட போறேன் அப்படின்னு ஆடக்கூடாது. சோ நிச்சயமா இவங்க ரெண்டு பேருமே இப்படி இருக்கிறது வந்து யாருக்கு பிரச்சனைனா, மீதி இருக்கிற 7 பிரான்சைசி போலர்ஸ் கொஞ்சம் இனிமே உஷாரா இருக்கணும் கிட்ட போடுறதுக்கு. ஏன்னா முன்னாடியாவது கொஞ்சம் இன்ஸ்டிங்டோட ஆடுவாங்க, இப்ப எதுவும் கிடையாது, அடி தூள்னு தான் ஆட போறாங்க. சோ பிவேர் ஆப்போசிட் போலர்ஸ் தான் சொல்லணும் ரைனா விஷயம். ஓகே ஓகே சார். சோ இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையை காட்டுது சார், ஏன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே நாள்லயே வந்துட்டு ரிட்டையர் ஆயிருக்காங்க. சோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமையை காட்டுது சார்? இல்ல சார், கிரிக்கெட் நம்ம டீம்லயே பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு காலத்துல சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள ஒரு கர்ஃபியூ இருக்கும், இவங்களை கண்டா அவங்களுக்காக அது சவுத் நார்த் அதெல்லாம் அந்த காலத்துல மறுவி போச்சு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டூருக்கு போனா கிட்டத்தட்ட 3 இப்ப ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு ஊருக்கு டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 டெஸ்ட் மேட்ச், ஒரு ட்ரை சீரீஸ், அதுவும் வேற ஏதாவது கண்ட்ரி வரும் சேர்ந்து விளையாடுவீங்க. சோ கிட்டத்தட்ட 3.5 நீங்க வெளியூர்ல இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வரும்பொழுது வெளிநாடு வெளி கண்டிஷன் நம்ம பிளேயர்ஸ் விளையாட போகும்போது யாரோ ஒருத்தரோட நமக்கு ஒரு பாண்டிங் வரும், அந்த பாண்டிங் நெருக்கமாய் ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறி நாளை பின்ன ஒன்னாவே அவங்க டிராவல் பண்ற சூழ்நிலைகள் எல்லாம் வரும். அப்படி நிறைய பேர் நம்ம பாத்துருவோம், அதாவது ஸ்ரீகாந்த் எடுத்தீங்கன்னா கவாஸ்கர் ஸ்ரீகாந்த் எல்லாமே சொல்லுவாங்க, அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அதே சமயத்து அவங்களுக்கு ஒரு கமராடி ஒரு தைரியமா கிண்டடிப்பாரு விளையாட்டு வர பேசுவாருவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தி பேசலாம், ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இந்த பாண்டிங். லக்ஷ்மண் திராவிட எடுத்துக்கோங்களேன், சோ லக்ஷ்மண் திராவிடம் அதே மாதிரி சொல்லுவாங்க, வேற வேற ஸ்டேட்ல இருந்து வந்தாலும் வெரி 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 க்ளோஸ், தே ஷேர் தர் பாண்டிங் நிறையா இருக்கு. அதே மாதிரி தோனியும் ரைனாவும் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா. அண்ட் ஒரே பிரான்சைசிக்கு ஒன்னாவே இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்கும் போது அவர் கேப்டன்னா இவர் வைஸ் கேப்டன், நிறைய மேட்ச்ல தோனி இல்லைன்னா ரைனா லீட் பண்ணிருக்காரு நம்மள, வேற யாருமே கிடையாது. சிஎஸ்கேல தோனி நாட் தேர், ரைனா நீ தான் கேப்டன், சின்ன தலம் தான் சின்ன ஒரு செல்ல மாதிரி மட்டும் கூப்பிடுறது. வெரி குட் ஃபண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங். எந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா அவங்க கிட்ஸ் வந்து அடுத்த ஜெனரேஷன் அவங்க கிட்ஸே ஃப்ரெண்டா ஒன்னா சுற்ற அளவுக்கு நம்ம பார்த்தோம் ஸ்டேடியம்ல தான். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவங்க கடைசி வரைக்கும் தொடருவோம். சில பேருக்கு கல்லூரி நாட்கள் கிடைக்கும், நம்ம ஒர்க் பிளேஸ்ல கிடைத்த சில ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் தொடரும். அந்த மாதிரி இது வந்து ஒர்க் பிளேஸ் ஒர்க் சார்ந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நம்ம சிஎஸ்கேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து, இன்னும் ஒரு ஒரு யூனிட்டா ஒரு ஃபேமிலி யூனிட்டா நம்மளுக்குள்ள இங்க இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அதான் திருப்பி வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்ல வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேச வேண்டிய ஒரு வருத்தமான சூழ்நிலைக்கு ஆகிட்டோம். இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு தோனி மாதிரி ஒரு பிளேயர் வந்து இன்னும் ஒரு சீரியஸ் ஆட்டிட்டு ஒரு ஒரு எப்படி லக்ஷ்மணை நாம் விட்டோமோ, எப்படி திராவிட விட்டோமோ, லக்ஷ்மண் திராவிடுக்குலாம் போல்ட் ஃப்ரம் தி ப்ளூ நாங்க ரிட்டையர்மெண்ட் நாங்க ஓகேன்னு சொன்னோம், அவங்களுக்கு ஒரு கிரேஸ்ஃபுல் ஃபேர்வெல் மேட்ச் அந்த மாதிரி எதுவுமே பெருசா பிசிசி பண்ணல.
அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தோனி மாதிரி ஒரு பிளேயரை நம்ம விட்டுட்டோமோ, ஏன்னா ஹி டிசர்வ்ஸ் எ வெரி கிரேஸ்ஃபுல் எக்ஸிட். ஒரு கடைசியாக ஒரு போட்டி வச்சு எல்லாரும் வந்து பார்த்து அவங்க எல்லாரும் கை கொட்டி ரசிச்சு மொத்தமா கடைசியா வந்து அவர் ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கிரவுண்ட சுத்தி போறது, அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த அந்த ஒரு 14-15 வருஷத்துக்காக நம்ம அவர் செஞ்சதுக்கான நன்றினு சொல்லலாம். ஆனா அது இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான். சார், இப்போ நம்மள பாத்தீங்கன்னா தோனியா இப்போ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. சோ வாட் கைண்ட் ஆஃப் கேப்டன் இஸ் ஹி? பிகாஸ் வேர்ல்ட் லெவல்ல இருந்து வந்துட்டு ஒரு பாராட்டுகள் எல்லாமே வந்துட்டு வந்து, சோ வாட் கைண்ட் ஆஃப் கேப்டன் இஸ் ஹி? சார், ரொம்ப சிம்பிள் சார். கிரிக்கெட்டை நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய ரிச் ஸ்போர்ட், அகாடமியில சேரணும், 20,000 கொடுத்து 30,000 கொடுத்து ரஞ்சி டிராஃபி ஆட்ட கத்துக்கணும். சென்னை, பாம்பே, பெங்களூர்ல இருந்தா அதிக பிளேயர்ஸ் வராங்கன்னு சொன்ன காலத்துல எங்கேயும் பேர் படிக்க தெரியாத ராஞ்சி, அதாவது நம்ம ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு ஊரா ராஞ்சில இருந்து ஒரு கிரிக்கெட்டரா வந்து அவரோட டோட்டலா ஸ்டைலே மாத்தி, அதாவது அதுவரை அதுவரை தமிழ்நாடு இந்தியா நாட்டுல நீங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ அவங்க ஆடுவாங்க, 7th-6th பேட்டிங் ஆட வந்து ஒரு 5 ரன், 10 ரன், 20 ரன், 30 ரன் வேகமா அடிக்கக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா தான் இருப்பாங்க, அவ்வளவுதான். பட் இவர் தான் இஸ் தி ஃபர்ஸ்ட் மேன் டு கம் ஒரு டாமினண்டா, நான் சொன்ன அந்த ஆடம் கில்க்ரிஸ்ட் மாதிரி அடிச்சா வலிக்கும் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு ஸ்டைலிஷான ஒரு பிளேயரா உள்ள வராரு. ஒரு கால சூழ்நிலையில அனில் கும்ளே கேப்டன்சில அவரால் வந்து ஏதோ ஒரு ஆட்டம் இது பண்ண முடியாதப்போ தோனியை கேப்டனா போடுறாங்க. சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு, சச்சின் டெண்டுல்கர் சாசம் ஸ்பார்க்கிங் தோனி, இந்த இந்த பையன் கேப்டன் அப்புறம் நல்லா பண்ணுவான் பேர் சொன்னதோட ஒரு இம்போர்ட் எடுத்துக்கிட்டு பண்ணாங்க. அண்ட் ஒரு விஷயங்க காம் கூல் கம்போஸ்ட் இதுவுமே மைண்டுக்கு ஏத்திக்காது. ஒரு ஓவர்ல பங்களாதேஷ் 5 ரன் தான் அடிக்கணும், 3 விக்கெட் இருக்கு, கவலையே படாம அந்த மேட்சை ஜெயிக்கிறோம். லாஸ்ட் ஓவர்ல 2007 T20 வேர்ல்ட் கப்ல 5 ரன்னும் தான் அடிக்கணும், மிஸ்பாவுல்லுக்கு பாகிஸ்தான் ஸ்கீப்பர் 50 அடிச்சு ஆடிட்டு இருக்காரு, யாரு போடுறதுன்னு போது எங்கிருந்தோ ஜோகிந்தர் சர்மாட்ட கொடுத்து விக்கெட் விழ வைக்கிறாரு. சோ திடீர்னு அந்த வேர்ல்ட் கப்ல நம்ம சொன்னோம் அவரே இறங்கி பேட்டை தூக்கிட்டு வந்து திடீர்னு வந்து ஒரு 2nd round ஆடுறாரு. அண்ட் அந்த வேர்ல்ட் கப்ல பர்சிஸ்டன்ட் யுவராஜ் வந்து 10 ஓவர் கூட வைக்கிறாரு அந்த அந்த டோர்னமெண்ட் போல, அதுல எல்லா விக்கெட் விழுந்துட்டே இருக்கு யுவராஜ். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப டாக்டிக்கலான சில விஷயங்கள் எடுப்பாரு, எதுவுமே மைண்ட் எடுத்துக்கணும் டீம். நீங்க எந்த ஒரு அவர் அவர் தாங்க ஒரே கேப்டன், 3 ஃபார்மேட்ல ஐசிசி டிராஃபியை ஜெயிச்சது, 3 ICC டிராஃபி. அண்ட் இந்தியா அவரோட கேப்டன்சிலதான் டெஸ்ட் நம்பர் 1 வந்து. நீங்க எந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிராஃபி கொடுக்கறச்சு அதை வாங்கறச்சுதான் தோனி. அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அதை பசங்க கிட்ட அத்தனை பெட்டி கொடுத்தா ஒதுங்கி போய் நிப்பாரு. ஈஸ் அ வின்னர் கூட தன்னோட டீம் மேட்ஸோட தி கைண்ட் ஆஃப் 1 பர்சன் ஹூ ஷேர்ஸ் வித் ஆல் தி பீப்புள். இன்னொரு டிஆர்எஸ் அது வந்து தோனி ரிவ்யூ சிஸ்டமே ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அவருக்கு அந்த அந்த ஒரு அந்த பிளாஷ் அடிச்சுட்டு பிளாஷ்ட கரெக்டா அவர் சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்ற அளவு அம்பையர்ஸே வந்து தே கோ பை வாட் தோனிஸ் நிறைய விஷயத்துல. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஸ்கிப்பருக்குரிய எல்லாமே ஒரு இன்ஸ்டின்க்டிவ் லீடரா இருந்தாரு. வெறும் லீடர்னா ஒரு ஒரு செட் பீசஸா வச்சுட்டு இது இப்படிதான் இது இப்படிதான் தேடியா இல்லாம அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு. இன்னொன்னு ஒரு லீடர்ன்றவர் தனக்கு அடுத்து க்ரூம் பண்ணி யங்ஸ்டர்ஸ் கொண்டு வரச்சு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யார வேணாலும் கேளுங்களேன், கோலி ஆகட்டும், ரோஹித் ஆகட்டும், ராகுல் ஆகட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நாங்க தோனிக்கு இழந்தோம், நாங்க தோனி எங்களுக்கு அவ்வளவு பண்ணாரு, தோனி கிட்ட எவ்வளவு ராத்திரி எத்தனை நாளும் கதவை தட்டி உள்ள போய் கேட்டா கூட ரூம்ல வந்து ஹி யூஸ் டு சஜஸ்ட் அஸ் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு தான் பேசுவேன். சோ சச் ஹஸ் பீன் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இன் கிரியேட்டிங் லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். இந்த மாதிரி கேப்டன்சிஸ் வந்து கேப்டன்ஸ் பார்க்கறது ரொம்ப 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 ஒண்ணு இல்ல. நம்ம ஒரே ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்துல தான் தோனி கோவப்பட்டு பார்த்துருப்போம், அது கூட சிஎஸ்கே சம்பந்தப்பட்ட ஓவர்ல கடைசி ஓவர்ல ஏதோ ஒன்று. மிச்சப்படி எந்த இடத்துல கோவப்பட்டதும் கிடையாது, எதுவுமே அந்த மாதிரி இருந்தது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அதான் இந்த மாதிரி ஒரு கேப்டன் கூல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட்லி பண்ற கேப்டன் கூல் பல பல போட்டிகள்ல கூட அந்த ஒரு ரைவல்ன்றது கிரவுண்ட்ல ஸ்போர்ட் ரைவல்ரி தவிர அதை தாண்டின உடனே அந்த எதிரணிய தலைவர் தோல்ல கை போட்டுட்டு பேசுறதாகட்டும் இதெல்லாம் ஹியூமன் லெசன்ஸ். நீங்க அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய கிரிக்கெட் இல்ல மார்க்கெட் கிரிக்கெட், எனக்கு கிரிக்கெட் தெரியாதுங்க, நான் அவரை பார்த்து அவர் விஷயங்களை பார்த்து ஹியூமனா நான் எப்படி இருக்கான்னு லெசன்ஸ் கத்துக்கிறதுக்கு வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் தோனி. ஸோ சார், என்னோட கடைசி கேள்வி வந்துட்டு இதான் சார். ஸோ இப்போ வந்துட்டு டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஸோ 2024 எலெக்ஷன் வந்துட்டு தோனி வந்துட்டு லோக்சபால நிக்கணும், ஸோ அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ தோனி அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா? எனக்கு தெரிஞ்சு இல்ல, அவருக்கு நிறைய கிரிக்கெட்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, சாதிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு, யங்ஸ்டர்ஸ் கைட் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்கு. அவர் சொல்லிருக்கலாம் அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்காக சுரேன் சொல்லிருக்கலாம், ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு அவருக்கு, அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அட்மயர் பண்றாங்க, அதனால அவர் கண்டிப்பா சொல்லிருக்கலாம் சுப்பிரமணியன் சுவாமி, தப்பு இல்ல. பட் நமக்கே தெரியும் நம்ம சிஇஓ சென்னை சிஇஓ சொல்லியிருக்காரு 2022 வரைக்கும் தோனி சிஎஸ்கேட இருக்க போறாருன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறமும் இந்த ஸ்போர்ட்டுக்கு நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு தோனி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தோனியோட பேஷன்றது கிரிக்கெட் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் மிச்ச விஷயங்கள், அவரோட எல்லா விஷயங்களும் அது நிறைய சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் பைக் பிடிக்கும்,
அவர் கார் ஓட்டுறது பிடிக்கும், பைக் எடுத்து நைட்டு சென்னையில சுத்துவாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்புறம் அவரை பொறுத்த மட்டும் ஸ்போர்ட்ஸ் 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 கிரிக்கெட். ஸோ அவர் ஆசையை வந்து அவர் இன்னும் அடுத்து போற அளவுக்கு அவர் எல்லாம் பண்ணிட்டு மேபி இன் ஃபியூச்சர் வரலாம். ஒரு இம்ரான் கான் வந்தது பார்த்தோம் இல்லையா, இம்ரான் கான் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாரு, பல வருஷங்கள் கழிச்சு கஷ்டப்பட்டு அப்படி இப்படிதான் வந்தாரு. சேட்டன் சவுனி இப்போ சைவத்தில் இறந்தவர் வந்து கிரிக்கெட்ல தான் கவாஸ்கர் ஓப்பனிங் ஆடணும் ஒருத்தர் தான் இருந்து இதுவாங்க. நம்ம கீர்த்தி ஆசாதை பார்த்துருக்கோம், இப்படி நிறைய பொலிட்டீஷியன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதனால நான் ரூல் அவுட் பண்ணல தோனி வராரா வரலையா, ரூல் அவுட் பண்ண மாட்டேன். பட் அது தோனி டிசைட் பண்ணணும், அது இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா 37-38 வயசுல என்னங்க இருக்கு, இப்போ இருந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து இது பண்ண வேண்டியது. ஸோ நம்ம அவளை அந்த சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சிட வேணா, வாங்க தோனி சிஎஸ்கேக்கு மட்டும் இல்ல மொத்த இந்தியாவுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும், நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா சார், தேங்க்யூ சோ மச் சார், இவ்வளவு நேரம். ஐயோ நன்றி நன்றி, தேங்க்யூ சார். வாய்ஸ் ஆஃப் டானின் சேனலின் சார்பாக நான் உங்க ஸ்ரீதர்பர் ஆகுவேன்.